செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துமாறு சிறிலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை. ரஷ்ய போர் கப்பல் மற்றும் இரு நீர்மூழ்கி கப்பல்கள் கொழும்பை வந்தடைந்துள்ளன. விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. நாட்டில் 23 கொரோனா மரணங்கள், மேலும் 488 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக நுவரெலியாவில் பாரிய போராட்டம். பொருளாதார நெருக்கடி எதிர்வரும் 2022 ஆண்டில் இரட்டிப்பாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை தடுக்க இஸ்ரேல் தயார் என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்று நோய் முடிவடையும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மறுசீரமைப்பை துரிதப்படுத்துவது பற்றி நாங்கள் விவாதித்தோம். அதன்படி மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம். அதற்காக கட்சியின் அனைத்து பிரிவுகளையும் பலப்படுத்தும் திட்டம் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. பொருட்களின் விலைகள் மிகவும் உயர்ந்துள்ளன. மக்கள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளனர். மக்களின் பிரச்சினைகள் வறுமை நிலை வேகமாக அதிகரித்துள்ளது. இவற்றுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என நான் நம்ப மாட்டேன். உரிய திட்டமிடல் மூலம்தான் இவற்றுக்கு தீர்வை பெற முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. மக்கள் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் சுகாதார வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய கொரோனா வைரஸ் வகைகள் எப்போதும் நாட்டிற்குள் நுழைவதற்கான சாத்தியம் இருப்பதாக சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு இப்போது சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளன. எனவே புதிய வைரஸ் வகைகள் நாட்டிற்குள் நுழைந்தால் கணிக்க முடியாத ஆபத்துக்களை ஏற்படுத்தும். முழுமையாக தடுப்பூசி ஏற்றப்பட்ட போதிலும் மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுவது அவசியம். தற்போதைய நிலவரப்படி மொத்த மக்கள் தொகையில் சுமார் 67% பேர் கொரோனா தடுப்பூசியின் ஒற்றை டோஸை பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் 58% பேருக்கு இரண்டு அளவுகளும் வழங்கப்பட்டுள்ளன. நாம் திருப்திகரமான நிலையை அடைய வேண்டுமானால் மொத்த சனத்தொகையில் 70-80% வரை தடுப்பூசி ஏற்றப்படுவது முக்கியம் என சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய போர்க்கப்பல் மற்றும் இரு நீர்மூழ்கி கப்பல்கள் கொழும்பை வந்தடைந்துள்ளன. ரஷ்யாவின் போர்க்கப்பல் மற்றும் ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான இரு நீர்மூழ்கி கப்பல்கள் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட சேவைகள் நிமித்தம் இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் இந்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று காலை 7 மணியளவில் நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டும் துறைமுகத்தை வந்தடைந்ததாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை கப்பல்கள் திரும்பி செல்ல உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுகியத்தென்ன கொழும்பு துறைமுகத்துக்கு சென்று கப்பல்களை பார்வையிட்டதாகவும் கடற்படை பேச்சாளர் இந்திக டி சில்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார். பசுமை விவசாயத்துக்கான ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் பசுமை விவசாயத்துக்கான ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட்டுள்ளது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் அபிவிருத்தி அடைந்த விவசாய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், எதிர்வரும் தசாப்தத்துக்குள் தேசிய மற்றும் சர்வதேச நுகர்வோருக்கு நஞ்சற்ற விவசாய உற்பத்திகளை பெற்றுக் கொடுக்க சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ளல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான பயிர்களை அறிமுகப்படுத்தல் போன்றவற்றுக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மண் மற்றும் நீருடன் கலக்கும் இரசாயன கழிவுகளை குறைத்து கொண்டு வாழ்வாதார முறைமைகளின் ஊடாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான பசுமை விவசாயத்தை அறிமுகப்படுத்துவதே
அரசாங்கத்தின் முதன்மை குறிக்கோளாக இருக்கின்றது. நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு மற்றும் சேதன பசலை பயன்பாட்டுடனான பயிற்சிகையை மேற்கொள்ளல் மூலம் நிலையான பசுமை விவசாயத்தை நோக்கி பயணிக்க முடியும். இதன் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஆராய்ச்சிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் பாதகமான வேளாண்மை ரசாயனங்களை குறைத்துக் கொள்வதற்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதும் தேசிய சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு பொருத்தமானதுமான சேதன பசலை உற்பத்திக்கு தேவையான ஊக்கப்படுத்தல்களை வழங்குவதற்கான அவசியத்தை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியினால் நேற்று வெளியிடப்பட்ட அதிவிஸ்தர வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பசுமை விவசாயத்துக்கான ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது. விஜித் வெளிகல தலைமையில் நிறுவப்பட்டுள்ள செயலணியில் 14 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். ஜனாதிபதியின் மேலதிக செயலர் வர்ணன் பெரேரா இந்த ஜனாதிபதி செயலணியின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். பசுமை விவசாயத்தை நிலையாக பேணுவதற்குரிய முறையான வேலை திட்டத்தை தயாரித்தல், பல்வேறு பயிர்களுக்கு தேவையான சேதன பசலையை அடையாளம் காணல் மற்றும் அந்த பசலை உற்பத்தியை மேம்படுத்தல், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளை தேசிய அளவில் உற்பத்தி செய்தல், தேசிய உற்பத்திகளின் ஊடாக தேவைகளை நிவர்த்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை உயர்தரத்திலும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் அனுமதியுடனும் வரையறுக்கப்பட்டளவில் இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டம் மற்றும் மேற்பார்வை முறைமைகளை அடையாளம் காணல், சேதன உணவு உற்பத்திகள் மற்றும் நுகர்வு ஆரோக்கியம், சமூக மற்றும் பொருளாதார பிரதிபலன்களை மக்கள் மயப்படுத்துவதற்கான தொடர்பாடல் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் மற்றும் இந்த வேலை திட்டத்துக்காக அரசு துறையின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல் மற்றும் கள ரீதியில் சேதன வேளாண்மை விரிவாக்க சேவைக்கான விரிவுபடுத்துவதற்கான பொறுப்புகள் என்பன பசுமை விவசாயத்துக்கான ஜனாதிபதி செயலணி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமையை ஒழிப்புக்கான செயலணி மற்றும் கலநிலை மாற்றத்துக்கான நிலையான தீர்வுகளுடன் பசுமை இலங்கையை உருவாக்குவதற்கான ஜனாதிபதி செயலணி ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமென பசுமை விவசாயத்துக்கான ஜனாதிபதி செயலணிக்கு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆணை பிறப்பித்துள்ளார். விவசாயிகளின் விவசாயத்தை கைவிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல் மீண்டும் உரத்துடன் இலங்கைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் அரசாங்கம் ஒன்று இல்லாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනගහනයෙන් හතරෙන් එකට වැඩිය විශාල අර්බුදයකට පත් වෙලා ගොවියට ගොවිතැන් කරගන්න බැරි තත්ත්වයකට පත් වෙලා ගොවියෝ ගොවිබිම අතහරින තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. අද விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதற்காகவே நாம் இன்று உங்கள் முன் கூடியுள்ளோம். இன்று இந்த நாட்டில் விவசாய மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள். விவசாயிகளுக்கு விவசாயத்தை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் செயலற்ற தன்மை காரணமாக, சிந்தித்து செயலாற்றாததன் காரணமாக விவசாயிகள் ரசாயன உரமும் இல்லாமல் போயுள்ளது, கார்பனிக் உரமும் இல்லாமல் போயுள்ளது. நாடு சுதந்திர மனிதன் பின்னர் எமக்கு தேவையான அரிசியை நாம் உற்பத்தி செய்தோம். இருந்த போதும் அந்த உற்பத்தி 140% குறைவாகவே காணப்பட்டது. அதன் பின்பு நாம் சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து அரிசியை கொண்டு வந்தோம். டி எஸ் சேனநாயக்க, டட்லி சேனநாயக்க, ஜே ஆர் ஜெயவர்தன, காமினி திசாநாயக்க போன்ற தலைவர்கள் முன்னெடுத்த பாரிய நீர்ப்பாசன திட்டங்கள் காரணமாக, நீர்ப்பாசன அபிவிருத்திகள் காரணமாகவும் நாடு அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தது. அந்த தலைவர்களும் விவசாயிகளும் வியர்வை சிந்தி ஏற்படுத்திய அரிசி உற்பத்தி தன்னிறைவு நிலைமையை இல்லாமல் செய்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. நாட்டில் பஞ்சத்தை ஏற்படுத்துவதற்கே அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. நாட்டின் விவசாயிகள் மீது அரசாங்கத்தின் தலைவர்கள் கோபம் மற்றும் வெறுப்பில் உள்ளார்களா என்று தெரியவில்லை. அரசாங்கம் என்ற ஒன்று இல்லாத நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. சீனாவே எமது நாட்டில் தீர்மானங்களை எடுக்கின்றது. சீனாவிலிருந்து கார்பனிக் உரத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இந்த நாட்டின் விவசாயத்தை அழிக்கும் தன்மையுடைய பாக்டீரியாக்கள் அந்த உரத்தில் இருப்பதாக பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மரக்கறி செய்கை உள்ளிட்ட அனைத்து செய்கைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனித உடலில் காணப்படும் பாக்டீரியாக்கள் இதில் காணப்படுவதாக பரிசோதனையினூடாக தெரிய வந்தது. கோலிஃபோம் என்ற பாக்டீரியாக்களே காணப்படுகின்றன. சீனாவிலிருந்து உரத்தோடு வந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இருந்த போதும் ஹிப்போஸ் பிரிஸ்ட் என்ற அந்த கப்பல் மீண்டும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உரத்தில் ஒன்றுமில்லை, அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சீனா கூறுகின்றது. எமது நாட்டை அரசாங்கம் ஒன்று ஆளவில்லை. வெளிநாடுகளுக்கு தேவையான வகையிலேயே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த உரங்களை கொண்டு வந்தால் இந்த நாட்டு மக்களினதும் விவசாயிகளதும் வாழ்வாதாரம் பாதிப்படையும். பரீட்சனாகாரே கியூவா கோலிஃபோம் கேன. நாட்டில் 23 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன்
மேலும் 488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் தொடர்பில் சுகார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இன்று இரவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13472 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 530909 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 347 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 492305 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 25132 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இன்று முதல் எதிர்வரும் 31 தேதி வரை அமுலாகும் வகையில் சுகாதார வழிகாட்டல்கள் நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி இன்று தொடக்கம் திருமண மண்டபங்களில் 25% அளவில் மக்களை உள்ளடக்கும் வகையில் 50 பேரை கொண்டு திருமண நிகழ்வுகளை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இதுவரையில் பதிவு திருமணங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மரணச் சடங்குகளின் போது ஒரு தடவையில் பங்கேற்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 15 பேர் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 50 பேரை உள்ளடக்கி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் கூடத்தை மீள திறப்பது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆராயப்படும் என படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற பொதுமக்கள் கூட்டம் இந்த ஆண்டு திறக்கப்பட மாட்டாது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கட்சித் தலைவர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வர் என நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி தியாலங்களில் 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஊடகங்களுக்கு இன்று வழங்கிய விசேட காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඔබ දන්නවා මම කාල සීමාව දිවයින පුරාම නිරෝධායන නීති සංචරණ සීමා එවැගේම පළාත් සංචරණ සීමා ක්‍රියාත්මක වීමෙන් පවතින කාල සීමාවක් ඉදිරිකමවාහ ඉදවරේ තනිමේපඩතල් සට්ට විධිමුරුකලේ මීරිය කුට්‍රචාටෙල් කයිදු செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 80929 ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள 158 வீதி சோதனை சாவடிகளில் நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது 4505 வாகனங்களில் பயணித்த 11131 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இதன் போது உரிய ஆவணங்களின்றி பயணித்த 749 பேரும் 323 வாகனங்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்துக்கு உள்நுழையும் மற்றும் வெளியேறும் 13 பிரதேசங்களில் 106 போலீசாரும் 87 ராணுவத்தினரும் இணைந்து விசேட சோதனையை மேற்கொண்டார்கள். இதன்போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 129 வாகனங்களில் பயணித்த 223 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இதேவேளை அடுத்த வாரம் வரவுள்ள நீண்ட விடுமுறையை காரணமாக வைத்து சமய நிகழ்வுகளும் வினோத நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கமைவாக பிரசித்தி பெற்ற இடங்கள் குறிப்பாக வினோத நிகழ்வுகளுக்காக ஒன்று கூடும் கடற்கரை பிரதேசங்கள் வணக்க ஸ்தலங்களில் உள்ள வாகன தரிப்பிடங்களை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். யாரேனும் ஒருவர் அல்லது குழுவினர் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறும் வகையிலும் மாகாண எல்லைகளை கடந்து செல்ல முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது கட்டுப்பாட்டில் உள்ள கொரோனா வைரஸ் தொற்று பரவலானது மக்கள் ஒன்று கூடுவதால் மீண்டும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். எதிர்வரும் வாரம் வரவுள்ள நீண்ட விடுமுறையின் போது அனாவசிய பயணங்களை தவிர்த்து வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வெளியில் செல்லுமாறும் கோருகின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் இணைந்துள்ள அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறும் பொதுமக்களை கோருகின்றோம். இல்லா சிற்றமா மெம பாலனை மீயான வசங்கத்த ரோகி தாத்தே தவுதுரட்டாத் பாலனை கருகணியும் சந்தா கட்டித்து கருமின் சிற்றன. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக நுவரெலியாவில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் நுவரெலியாவில் இன்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
தலவாக்கலை நகரில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், பி என் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் வேலுக்குமார், எம் உதயகுமார் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள் மக்கள் பங்கேற்றனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலையை உடன் குறைக்க வலியுறுத்தியும், வரவு செலவு திட்டம் ஊடாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வலியுறுத்தியும், விவசாயிகளுக்கான உரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பப்பட்டது. அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை எனவும், தொழில் சுமையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலைமை மாற வேண்டும் எனவும், நிர்வாகங்களின் அடாவடி முடிவுக்கு வர வேண்டும் எனவும் போராட்டத்தின் போது குரல் எழுப்பப்பட்டது. சாமை விலை கூடுது, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது தோட்டப்புற மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்து பொருளாதார வந்து தேயிலை தோட்டங்கள்ல வந்து கொழுந்து வரதில்லை. 20 கிலோ எடுத்தா தான் 1000 ரூபாய் சொல்ற இந்த கம்பெனிகள் வந்து 1000 ரூபாய் கிடைக்கிறது இல்லை. 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்டு வெடிய போட்டு பால் சூறாக்குன தலைவர்கள் வாய முடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும். வந்து கேபினட் இருக்குதா இல்லையான்னு தெரியல, அமைச்சரவை இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதாவது வியாபாரிகளுக்கு திறந்து விட்டுட்டாங்க, நினைச்ச மாதிரி விலையை கூட்டிக்கலாம். அரசாங்கம் எந்த கட்டுப்படுத்தல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. கண்மூடித்தனமாக மக்களை அராஜகப்படுத்துவதில் இருக்கிறாங்க. விஷத்தனமான மருந்துகளை கொண்டாந்து அடிக்க சொல்றாங்க. உரம் இல்ல, இன்னைக்கு தேயிலுடைய வீழ்ச்சி 75% குறைஞ்சிருக்குது. எதிர்காலத்துல நம்ம இந்த நாட்டில் சீவிக்க முடியுமா முடியாதங்கிறது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு ஒரு படிப்பினை காட்ட வேண்டும், ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த நாட்டில் இன்றே தொழிலாளர்கள் நடுத்தரவில் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் நடுத்தரவில் இருக்கின்றார்கள், அதே போல மீனவர்கள் நடுத்தரவில் இருக்கின்றார்கள், விவசாயிகள் நடுத்தரவில் இருக்கின்றார்கள். தலைவர்கள் அரவணைத்த இந்த போராட்டம் நாடு முழுக்க மலைக்கு முழுக்க தொடரும் என்ற இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறி வைக்க விரும்புகின்றேன். தொழிலாளர்களுக்கு இன்று ஆர்வம் தருவதாக சொன்னார்கள், தந்தார்களோ அதில் கிடைச்சது சொல்லுங்க. இல்லை, கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, ஏமாந்து விட்டார்கள். முடியாத அரசாங்கம், செய்ய முடியாத அரசாங்கம், தகவல் இல்லாத அரசாங்கம், தகவல் உள்ளவர்களுக்கு நாட்டை கொடுத்துவிட்டு போய்விடுங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். மலையத்திலே அனுதாப வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தால் இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. எதுவும் செய்யாவிட்டாலும் இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் தீங்குக்கு மேல் தீங்குகளை விளைவித்து நாட்டு மக்களை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த மலை மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்க அரசாங்கத்தில் ஒருவருமே இல்லை, அரசாங்கத்தில் மலையம் சார்பாக எவருமே இல்லை. அன்று 2015 தோல்வி கண்ட பிறகு நாட்டை விட்டு ஓடி சென்றவர்கள் தான் இந்த அரசாங்கத்திலே இன்று இருக்கின்றார்கள். அன்றைய நிலைதான் இன்றும். இவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு நடத்த முடியாது, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது. இன்று ஆசிரியர்கள் வீதியிலே, இன்று அரச சேவையாளர்கள் வீதியிலே, விவசாயிகள் வீதியிலே அனைத்து பொருட்களுமே விலை கூடி இருக்கின்றது. ஆனால் சம்பளத்தில் எந்த விதமான உயர்வுமே இல்லை. 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக சொல்லியிருந்தார்கள், யாருக்கும் இதுவரை 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை. இந்த அரசுடனாக வெளியேற வேண்டும். இன்று இந்த நாடு இராணுவ மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்திலே எல்லா பொருள்களுமே இந்த நாட்டிலே விலைக்கூடி இருக்கின்றது. அவை இந்த நாட்டில் ஒரு ஆட்சி கிடையாது, ஜனாதிபதிக்கு கட்டுப்படுகின்றவர்கள் இல்லை. மக்கள் இன்று பட்டினி சாவை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பளத்தை கடந்த 2 மாத காலமாக நாங்கள் இந்த சம்பளத்தை இதுவரையில் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் எங்கள் சம்பளத்தையும் எமது தோட்டத்தில் உள்ள வளமையான வேலைகளையும் உடனடியாக தொழிற்சங்கம் முன்னின்று வழங்க வேண்டும். பொருட்களின் விலை ஆகாசத்தை தொட்டுள்ளது, அதனால் மலையக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மக்கள் இன்று அன்றாட உணவுக்கு கூட தடுமாற வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றார்கள். இங்கு பால்மா இல்லாமல் பிள்ளைகள் படும் பாடு இன்று நாம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. இலங்கையில் அபிவிருத்தி இன்று தேவையில்லை. இன்று பால்மா உணவு பொருட்களின் விலையை குறைத்து இந்த மக்களின் பசியை பட்டினியை போக்குவதற்கு இந்த அரசாங்கம் உடனே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா வீட்டால் இதே போன்ற மக்கள் கூடி அரசாங்கத்தை வெளியேற்ற வேண்டிய நிலைமைக்கு இன்று அரசாங்கம் தள்ளப்படும் என இதை எச்சரிக்கும். வடக்கு மாகாண ஆளுநர் திருக்கேஸ்வரம் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா மன்னார் திருக்கேஸ்வரம் ஆலயத்தில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். கடந்த வாரம் ஜனாதிபதி காட்டாபய ராஜபக்சவினால் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஜீவன் தியாகராஜா வடக்கு மாகாண ஆளுநரின் கொழும்பு அலுவலகத்தில் தனது கடமையை ஆரம்பித்துள்ள நிலையில் இன்று மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். இதன்போது திருக்கேஸ்வரம் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் பங்கேற்றதுடன் திருக்கேஸ்வர ஆலய பாலாவி தீர்த்தக்கேணியில் குடத்தில் நீரெடுத்து சிவலிங்க பெருமானுக்கு நீர் ஊற்றி வழிபாடு மேற்கொண்டார்.
முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு அம்பாள்புரம் கிராம மக்களின் காணிகளை வெளியிடங்களைச் சேர்ந்தவர்கள் அடாத்தாக பிடித்து பயிற்சியை மேற்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு அம்பாள்புரம் கிராமத்தில் வாழும் வறிய குடும்பங்களின் காணிகளை அரசியல்வாதிகளின் செல்வாக்குடன் வெளியிடங்களைச் சேர்ந்தவர்கள் அத்துமுறை அடாத்தாக பிடித்து பயிற்சியை மேற்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த காணி விடயம் தொடர்பாக கடந்த 2013 தொடக்கம் பிரதேசாளர் மற்றும் மாகாண காணி திணைக்களம் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 2019 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாகாண காணி திணைக்களத்தினால் மாகாண காணி ஆணையாளர், பிரதேசாளர், உதவி காணி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகளின்படி எபண்டியா குளம் கிராமத்தில் 1964 வழங்கப்பட்ட காணிகள் தவிர்த்து மிகுதியாக உள்ள காணிகளுக்கு புலியான தகவல்களின் அடிப்படையில் காணி பெற்றவர்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்து 1990 மற்றும் 1991 அரை ஏக்கர் வீதம் வழங்கப்பட்ட நபர்களுக்கு மீண்டும் அரை ஏக்கர் காணிகளை பிரித்து வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த தீர்மானம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதுள்ளதுடன் தற்போது இந்த காணிகள் அரசியல்வாதிகளின் தலையீடுகளால் முழுமையாக பறிக்கப்பட்டிருப்பதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வயல் பிரச்சனை ஐயா பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ 4-5 வருஷமா 5 பிள்ளைகளோட புருஷனையும் வளர்ந்து சரியான கஷ்டத்தில் இருக்கிறேன் ஐயா. இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து வைங்க. எங்களை காணிதான் ஐயா. கையால் சாரி கூட நெல் எடுத்து நாங்கள் கண்ணுக்கு முள்ளடிச்சு என்ற கணவர் 5-6 வருஷம் பழுத்த படுக்கையில் கிடந்து இப்போ மோசம் போயிட்டாரு இல்லை ஐயா. 5 பிள்ளைகளுக்கும் கொடுக்க குடிக்க மாதிரி இந்த காணி பிரச்சனை எங்களுக்கு மாட்டுத்தாங்க ஐயா. நாங்களும் நடந்து களைச்சே போயிட்டோம் ஐயா. இந்த இப்போ கூட கூலி வேலைக்கு போயிட்டான் ஐயாவா. உங்களை இந்த காணியை வந்து ரெண்டு பேர் தரப்பினையும் கூப்பிட்டு மாகாண காணியால் தீர்ப்பினை ஒரு முடிவு கொண்டு வர தரப்பினை விசாரணை செய்தப்பட்டு சரியான முறையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்வு வந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற வேளையில் வந்து அரசியல்வாதிகள் தலையீடு காரணமாக அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர இயலாமல் இன்னும் இருக்கின்றது என பிரதேச செயலாளர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. தீர்மானங்கள் மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள வேணாம். அரசியல்வாதிகள் தங்கட வேலைகளை பார்த்துக்கொண்டு தங்கட அரசியல் சம்பந்தமான நடவடிக்கை முன்னெடுத்து போங்க. எங்களோட பிரச்சனைகளுக்கு உள்ள வந்து அதுக்கு மாற்றி அமைச்சு சரியை பிள்ளையாக்கி கொண்டிருக்காதீங்க. இந்த கிராமத்து நம் பக்கத்து கிராமத்தினால எங்கள்ட மக்களுக்கு நெடுக இடையூறு இருந்திருக்கு. அரசியல்வாதிகளிட செல்வாக்கோடு சில மக்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் துணை போகக்கூடாதுன்னு சொல்றேன் நான். இது பொதுமக்களுடைய பிரச்சனை. அது சரியான இதாக இருந்தால் அது தீர்வு வழங்குறதுக்கு நீங்கள் தயவு செய்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் இதை கவனத்துக் கொள்ளும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ராணுவ தளபதிக்கும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நாராவனே நேற்று திருகோணமலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமன் தர்ஷன பாண்டி கோரளவை அரசாங்க அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்திய ராணுவ தளபதியால் அரசாங்க அதிபருக்கு நினைவு பரிசில் வழங்கப்பட்டதுடன் மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்திய ராணுவ தளபதிக்கு நினைவு பரிசில் ஒன்றை வழங்கி வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. கல்முனை உபபிரதேச செயலகத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய காங்கிரஸ் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லீம்களை தனியான இனம் என ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலேயே முஸ்லீம்கள் விரும்பாத வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு முனைக்கிறார்கள் என ஐக்கிய காங்கிரஸ் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனையில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையத்தில் இன்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார். அது நியாயமான வார்த்தை தான். நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தான் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்களும் சொல்லி வருகின்றோம். ஆனால் தமிழ் பேசும் மக்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தில் மட்டும் முஸ்லீம்களுடைய மற்றும் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் அவரிடம் வைக்கின்றோம். இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தான். இளைஞர் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் அனைவரும் இளைஞர்கள். அப்படி இருந்தும் கூட நமக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லையா? ஆகவே இங்கு இன ரீதியான பிரச்சனை இருக்கின்றது. முஸ்லிம்கள் என்பவர்கள் தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்கள் என்ற தனியான இனம் என்பதை வேறு நம்முடைய சுதந்திரம் போன்றவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு கூறமாட்டார்கள். காரணம் என்னவென்றால் வடக்கையும் கிழக்கையும் இணைத்தால் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 17 அல்லது 15% அளவுக்கு குறைக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை தெரிந்திருந்தும் கூட வடக்கு கிழக்கு இணைப்பை இவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய மனசிலே தமிழ் பேசும் மக்கள் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இல்லை என்று தான் சொல்வேன்.
அவர் தமிழ் பேசும் மக்கள் என்ற வார்த்தையின் மூலம் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு மாயாஜாலத்தை காட்டி முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்கு அவர் முனைகின்றார் என்றுதான் சொல்லுகின்றோம். இந்த கல்முனையிலே 100% தமிழ் பேசும் மக்கள் தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற கல்முனைக்கு ஏன் தமிழர்களுக்கு ஒரு பிரதேச செயலகம், முஸ்லீம்களுக்கு ஒரு பிரதேசம் என்று பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் தமிழ் பேசும் மக்களாக இந்த அனைத்து மக்களையும் நீங்கள் கருதி இருந்தால் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்கு அங்கு தமிழ் கல்முனையில் இருக்கின்ற செயலகம் என்பது 100% தமிழ் மொழியிலே நடக்கின்ற செயலகம் என்பதனால் அங்கு வீண் குழப்பத்தை உருவாக்கி இனமுறம்பாளர்களை உருவாக்கும் வகையிலே கல்முனையை உப செயலகம் என்றும் வேறு செயலகம் என்றும் பிரிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்வது தைரியம் பொருளாதார நெருக்கடி எதிர்வரும் 2022 ஆண்டில் இரட்டிப்பாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி எதிர்வரும் 2022 ஆண்டில் இரட்டிப்பாக மாறும் எனவும், அதனால் தற்போதைய சவால்களை கணிப்பிட்டு சிறப்பு திட்டம் வகுக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு தேசிய பொருளாதார சவால்களை முகாமைத்துவம் செய்ய இயலாமையின் வெளிப்பாடுகளையே இன்று நாட்டில் காண்கின்றோம். பொருளாதார முகாமைத்துவத்தில் அரசாங்கம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இந்த இயலாமையை புரிந்து கொண்டுள்ளனர். 2022 ஆண்டில் இதன் தாக்கம் இரட்டிப்பாக இருக்கும். மக்களால் வாழ முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. இதனை மேலும் நெருக்கடிக்குள் கொண்டு செல்லும் வகையில் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அமைகின்றன. எதிர்க்கட்சியும் வெறுமனே விமர்சிப்பவர்களாகவே உள்ளது. எனவே தற்போதைய சவால்களை கணிப்பிட்டு சிறப்பு திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். இதனை கூடிய விரைவில் செய்து மக்கள் மயப்படுத்தும் செயற்பாடுகளை ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்க உள்ளது. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் சாதனைகளை யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு வரலாறு சாட்சி பகிரும். அதே போன்று விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் என பல துறை சார்ந்தவர்களும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்றனர். அவற்றுக்கு பதிலளிக்கவோ தீர்வை முன்வைக்கவோ முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான பரந்துபட்ட எதிர்ப்புகள் மற்றும் நாட்டில் மேலோங்கியுள்ள பொருளாதார வாழ்வாதார அழுத்தங்களினால் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். எனவே ஒன்றிணைந்து மக்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமை தாங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களுக்கு எதிராக அமைச்சர்கள் பாரிய விமர்சனங்களை முன்வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க போராட்டத்துக்கு 3 மாதங்கள் கடந்துள்ளன. எமது தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நாம் தீர்மானித்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாரிய விமர்சனங்களை முன்வைத்து வருவதுடன் எதிரான செயற்பாடுகளிலும் ஈடுபட தொடங்கியுள்ளனர் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்ப தானோ பேதிலியம மே வென விட்டு குருசா விதுவால் பத்தி வரைங்க அப்ப வெட்டும் அறகலேட்ட மாச துணக்கட வடி காலையா கத்த வேலா தீனும். எமக்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் முறியடிப்போம். இலங்கையில் உள்ள 10,185 பாடசாலைகளில் 5,000 மேற்பட்ட, அதாவது 77% பாடசாலைகளானது 200 குறைவான மாணவர் தொகையை கொண்ட பாடசாலைகளாகவே உள்ளன. மாணவர் தொகை குறைவான பாடசாலைகளில் தற்போதைய நிலையில் 3,800 பாடசாலைகளையே மீள ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பாடசாலைகளில் மாணவர் தொகை 200 குறைவாக காணப்படுகின்றது. இந்த பாடசாலைகள் தொடர்பில் அரசாங்கம் கடந்த காலம் முழுவதும் எந்தவித கவனத்தையும் செலுத்தவில்லை. அந்த பாடசாலைகளில் தான் குடிநீர் கழிப்பறை போன்ற வசதி இல்லை. குறைந்த அளவிலான வசதிகளை கொண்ட பாடசாலைகளே அவை. இவ்வாறான பாடசாலைகளிலேயே ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. எனவே இந்த பாடசாலைகள் தொடர்பில் இதுவரை அவதானம் செலுத்தியுள்ள அரசாங்கம் தற்போது கடுமையான அவதானத்தை செலுத்தியுள்ளதை நினைத்து நாம் பெருமை அடைகின்றோம். இவ்வாறான பாடசாலைகளும் இந்த நாட்டில் காணப்படுவதாக பிரதேச அரசியல்வாதிகள் உணர்வோடு செயற்படுவது தொடர்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையில் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்களே முன்னெடுத்தார்கள். எனினும் தற்போது என்ன நடந்துள்ளது? பாடசாலைகளை மீள திறப்பதற்கான பொறுப்பை பிரதேச மற்றும் நகரசபை உறுப்பினர்களுக்கு ஒப்படைத்து அதனூடாக அதிபர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இன்று இந்த நாட்டில் 200 மாணவர் தொகைக்கும் குறைவான அளவை கொண்ட பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் என்பதை நாம் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.
நேற்றைய தினம் புலனர்வில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு 180 பேர் அழைக்கப்பட்டிருந்த போதும் இருவரை சென்றுள்ளார்கள். அதே போன்று கம்பகா பிரதேச சபையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அதிபர்கள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் எந்த அதிபரும் அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை. இவ்வாறு நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற கூட்டங்களுக்கு அதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அதிபர்கள் அந்த கூட்டங்களுக்கு செல்லவில்லை. බලපෑම් කිරීමේ ක්‍රියාමාර්ගයක් ආණ්ඩුව ආරම්භ කරලා තියෙනවා. අද මේ රටේ මේ පාසල් 200 අඩු විදුහල්පතිවරු අමචර් සරත් වීරසහරවින් කරතේ ආසියර්කල් කරතිල් කොල්ල තවෙයිලේ යන ඉලංගේ ආසිය සංගතන උප තලවර් තීබන් තලීසන් තරවිතුලාර් ආසියර්ලකම් සමූහතකම ඩයිල් මොරන්පාට ඒර්පඩත එදවරම් 21 ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதாக இலங்கை ஆசிய சங்கத்தின் உபதலைவர் தீபன் தெலிசன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சரத் வீரசேகர் அவர்கள் வந்து போலீசாருக்குரிய ஒரு அமைச்சராக இருக்கலாம். அவர் முதல் சட்டத்தை படிக்கும். சர்வதேச தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பான 87-98 இலக்க சாசனங்களில் வந்து இலங்கை கையொப்பமிட்டிருக்கு. தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பான இலங்கை சட்ட மூலம் இருக்கு. அதில் 26வது பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தொழிற்சங்கம் ஒன்று தொழில் ரீதியான உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எதிராகவோ பிரசாரம் செய்வதற்கு எதிராகவோ எந்த ஒரு சிவில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவற்றை கருத்தை வந்து நாங்கள் கணக்கெடுக்கவே தேவையில்லை. ஆசிரியர்கள் யாருமே அவற்றை கருத்துக்கு வந்து பயப்படவும் தேவையில்லை. நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துருவாகத்தை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அதை அவர் தடுக்கல. நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்து கொண்டு தான் இருப்போம். ஏலமன்றம் தடுத்து பார்க்கட்டும். நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கவே வந்து பயங்கரவாதம் என்று சொல்கிறாரண்டா சரத் வீரசேகர. அப்போ இது எந்த மனநிலையில் வந்து அவற்ற சிந்தனை இருக்கின்றதை தான் பார்க்கவன். நியாயத்துக்காக வேண்டி போராடுறார்கள் பயங்கரவாதிகளா, அல்லது நியாயத்தை கொடுக்காம வந்து நீங்கள் அடக்குமுறையை பாவிக்கிறார்கள் பயங்கரவாதிகளா? 21ஆம் தேதி வந்து பாடசாலை வந்து ஆரம்பிக்கிறது என்றதை வந்து இந்த அரசாங்கம் வந்து மாணவர்கள் அக்கறை கொண்டில்லை. ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில வந்து ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். பொருளாதார தட்டுப்பாட்டை வந்து செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கி மக்கள் எல்லாம் வந்து அதுக்கு பழக்கப்படுற மாதிரி என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறோம்ன்ற ஒரு மனநிலை மாதிரி கொண்டு உருவாக்கி போட்டு கேஸ் சிலிண்டர்ன்ற விலையை கூட்ட இல்லையா, சீமெந்தின்ற விலையை கூட்ட இல்லையா? அப்போ இதுதான் பயங்கரவாதம். மாணவர்கள் எங்களுக்கு அக்கறை இருக்கு, ஆனால் அதையும் தாண்டி எங்களோட உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்கிற இதுக்கு வந்து சமூகமும் சேர்ந்து பங்களிப்பு செய்யணும். நாளைக்கு எங்களுக்கு தீர்வு தான். நாங்கள் 21ஆம் தேதி பள்ளிக்கூடம் போகிறதுக்கிட்டே பரிஷ்கரிப்புன்னு நாங்கள் அறிவிச்சு செய்கிற இடத்துல வந்து அதால் வர பாதிப்புகளுக்கோ விளைவுகளுக்கோ எந்த விதமான ஒரு தண்டனையும் வழங்க முடியாது. இதுதான் தொழிற்சங்க பாதுகாப்பு தொழில் உரிமை சட்டம் சொல்லு. எங்களுடைய சேவையை வந்து க்ளோஸ் சர்வீஸ் ஆக்குறன்ற கோணத்தில் எல்லாம் வந்து சுற்றுநூறுவம் எல்லாம் பல தடவைகள் வெளியிடப்பட்டது. நாங்கள் நீண்ட காலமாக வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வாக்குறுதிகளையும் சுற்றுநூறுவங்களை நம்பி பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆக இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த அரசினுடைய வாக்குறுதிகளை வெறுமனே நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதற்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கி இருப்பது வந்து கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள். திருத்தங்கள் இறுதி செய்யப்படும் வரை பயங்கரவாத தடை சட்ட பயன்பாட்டை இடைநிறுத்த வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் இறுதி செய்யப்படும் வரை அதன் பயன்பாட்டை இடைநிறுத்த வேண்டும் என கலாநிதி ஜஹான் பெரேரா தலைமையிலான தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது. அச்சட்டத்தின் கீழ் எவ்வித விசாரணைகளும் இன்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய சமாதான பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கை ரீதியில் முக்கிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றமை அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் ஆற்றப்பட்ட உரைகளின் மூலம் வெளிப்பட்டுள்ளது என்றும் அந்த பேரவை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் இனப்பிரச்சினைக்கு நிலைப்பேறான தீர்வை வழங்குவதற்கு மக்கள் மனங்களில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது அவசியம் என்றும் தேசிய சமாதான பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தமிழ் மற்றும் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளும் தத்தமது நிலைப்பாடுகளிலேயே தங்கியிருப்பதை விடுத்து பொதுவான பிரச்சினைகளில் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றும் தேசிய சமாதான பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் மோசடிகளை ஆதாரபூர்வமாக பகிரங்கப்படுத்தியதால் இன்று திட்டமிட்ட பல போலியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளேன். முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக குறிப்பிட்டுள்ளேன். அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முகக்கவச விநியோகத்தின் ஊடாக லஞ்சம் பெற்றுக்கொண்டேன் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்துள்ளார்.
அந்த முறைப்பாட்டை துரிதமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பந்துல குணவர்த்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளரிடம் நேற்று உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ள அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். முகக்கவசம் விநியோகத்தின் ஊடாக லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக எனக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. பொய்யான தகவல்களை அடிப்படையாகவும் பழிவாங்கும் நோக்கத்துடனும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இலவச கல்வித்துறை மேம்பட வேண்டும் என்ற நோக்கில் தகவல் தொழில்நுட்பத்துறை பாடத்தை அறிமுகம் செய்தேன். இந்த பாடத்தை கற்கும் உயர்தர மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரமிப்பரிசல் வழங்குவதற்காக எனது கடந்த பிறந்த தினத்தன்று 100 லட்சம் எனது தனிப்பட்ட நிதியை செலவழித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரக்ஞா பந்து புலமைப்பெரிசல் நிதியம் ஆரம்பித்தேன். இந்த நிதியத்துக்கு எனது உறவினர்களும் நண்பர்களும் நிதியுதவி வழங்கியுள்ளார்கள். அதற்குமே தற்போது இந்நிதியத்தில் சுமார் 200 லட்சம் நிதி உள்ளது. இவ்வாறான நிலையில் முகக்கவசத்தின் ஊடாக இந்நிதியத்துக்கு 1% கூட நிதியுதவி கிடைக்க பெறவில்லை. இந்த நிதியம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிதியத்துக்கு உதவி செய்பவர்களையும் நிதியத்தில் இருந்து புலமைப்பெரிசல் பெறும் மாணவர்களையும் அவமதித்துள்ளது. ஆகவே முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரியுள்ளேன். கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தியதன் காரணமாகவே இன்று பல போலியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளேன். முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவேன் என்று குறிப்பிட்டதில் எவ்வித மாற்றமும் இல்லை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.